திருநெல்வேலியின் பாளையங்கோட்டை நகரைச் சேர்ந்தவர் வாழைக்காய் மொத்த வியாபாரியான செந்தில்குமார். 15 தினங்களுக்கு முன்பாக இவர் இறக்கிய வாழைத்தார் லோடு ஒன்றில் வாழைத்தார்கள் இடையே பறவை ஒன்றின் கூடு ஒன்று இருந்துள்ளது. ஆர்வம் மிகுதியால் அந்த கூட்டை லேசாக பிரித்து பார்த்தபோது அதில் 2 பறவை குஞ்சிகள் இருந்துள்ளன. குஞ்சிகளை எதுவும் செய்யாமல் பத்திரமாக எடுத்து தனது கடையில் வைத்து வாழைப்பழத்தினை ஊட்டியுள்ளார். பழத்தினை உண்டு 2 குஞ்சிகளும் கடையை விட்டு வெளியே எங்கும் செல்லாமல் அவருடனே வாழ்க்கையை தொடங்கிவிட்டது. கடந்த 15 தினங்களாக வியாபாரி செந்தில்குமார் பராமரித்து வரும் இந்த புல்புல் பறவை குஞ்சிகள் அவரது கடையில் வியாபாரத்திற்கு வைக்கப்பட்டுள்ள வாழைத்தார்கள் மற்றும் வாழைப்பழத்தினை சுற்றி சுற்றி வருவது ருசிகரத்தை ஏற்படுத்தி உள்ளது. என் பேர் செந்தில்குமார். நான் வந்து பழக்கட்டு மரத்தில் பழக்கடை வச்சுருக்கேன். வாழைத்தார் தோட்டம் எடுத்து காய் வெட்டி வரும்போது சாதாரண குளத்தில் அந்த தாருக்குள்ள வந்து இந்த 2 குஞ்சு இருந்தது. இதை நாங்கள் இங்கே வந்து ஆமாம் தோட்டத்துலேயே தாயோடு இருந்திருக்கு. ஆமாம், அப்போ நாங்கள் தார் வெட்டும்போது கவனிக்கலாம், வெட்டிட்டு வந்து இறக்கும் போது தான் பார்த்தோம். வண்டியிலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இறக்கும் போது தான் பார்த்தோம். 2 தெரியாது, அது வந்து சீப்புக்குள்ளே மடங்கி இருக்கும்போது தெரியாது. அப்போ நமக்கு வந்து தார் எடுக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறோம்லாம், தாரை க்ளீன் பண்ணும்போது அப்போ உள்ள என்னென்ன செத்தையில் இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்கும்போது எடுத்துகிட்டு போகணும். அப்போ 2 குஞ்சு இருந்தது. ஆ, தெரிஞ்சுது. சரி, 2 குஞ்சாக இருக்குன்னு நம்ம அதை வெளியே விட முடியாது, ஏன்னா அதுக்கு பாதுகாப்பு கிடையாது. இது வந்து புல்புல் குஞ்சு. ஆ, ரொம்ப அரிதானதா எல்லா பக்கமும் சாத்தாங்குளம் நிறைய இறைகள் மரங்கள் இருக்கிறவங்க நிறையா இருக்குது. வாழைகளில் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், கூடு கட்டி இருக்குது. வாழைகள் வீடுகளையுமே இருக்கும். ஆமாம் ஆமாம், இங்கே மார்க்கெட்டில் 2-3 கடையில் இந்த மாதிரி குறியில் கூடு கட்டி இருக்கு. ஆமாம், இது பார்த்தா 20 நாள் ஆகுங்க. இது ஃபஸ்ட்டு வரும்போது ரெக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே முளைக்கலாம், சின்ன குஞ்சாக தான் இருந்தது. அதே சமயம் விட்டால் வந்து வெளியே கழுகு காக்காயினாலும் அதுக்கு உயிர் ஆபத்து. எடுத்து பாதுகாப்பாக வளர்த்து அது ஒரு ஸ்டேஜ் பறக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் விட்டலாம். இங்கே வந்து பழம் கொடுக்குறோம், அப்புறம் இந்த பொறிகடையை பொடி சாண்டு பொறுக்கி பொறிகளில் அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பறக்கல, 15 தூரம் வரைக்கும் பறக்கு. ஆனால் இன்னும் அதனால தன்னால் இற தாட முடியாது, தன்னால் தூக்கி இறை சாட முடியாது. இன்னும் அது குஞ்சாக தான் இருக்குது. 15 அடிக்கும் போல இன்னும் இந்த தட்டிகள் கடைகள் மேலே வேணால் போய் நிற்கும். வந்துடும் கடைக்கே வந்து பிறந்த 2 நாளைக்கு முன்னாடி வந்து 2 குருவியுமே பறந்து வெளியே போயிடுச்சு. அம்மா கடையிலேருந்து ஒரு 5-6-10 கடையில் தள்ளி போய் பறந்து ஒரு தட்டி மேலே நின்று தற்சமே நான் இப்போ அந்த லைன் போகும்போது பார்த்து என்னடா நம்ம குறித்து சத்தம் கேட்கன்னு பார்த்து அந்த 2 குறியும் பிடிச்சி கொண்டு விட்டேன். இப்போ 2 நாளாக நம்ம கடை விட்டு எங்கேயும் போகிறதில்லை, அப்படியே போனாலும் ஏற்றாலும் அங்கங்கே போயிட்டு இங்கே வந்துடும். எங்கேயும் போகலனாலும் கண்டிப்பாக நானே வளர்ந்துருவேன். ஆனால் அதுக்கு ஸ்டேஜுக்கு அப்புறம் வளர்ந்து நான் விடணுங்கிறதான் ஆசை. ஏன்னா அதை சுதந்திரமாக விடணும், நம்ம இங்கே கட்டி சுதந்திரத்தை நம்ம இது பண்ண முடியலாம். என்னுடைய ஆசை வளர்ந்து என்னால் பெருசாகி தன்னால் அதே இறத்தேட அதனுடைய பாதுகாப்பை அதே உறுதி பண்ணதுக்கப்புறம் அதே நம்ம அனுப்பி வச்சுருவேன்.